வணக்கம். இப்ப ஜோனஸ்பர்க்ல நடந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல நம்ம இந்திய அணி இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்திய அணி கடைசியா சுமார் 150 அதிகமான ரன்களை வெற்றியின் இலக்கா நிர்ணயிச்சு அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியாம நம்ம இந்திய அணி இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆனா இப்போ இந்த கடைசி டெஸ்ட் ஆட்டத்துலதான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வரலாறு காணாத இந்த மிகப்பெரிய தோல்வியை இப்ப நம்ம இந்திய அணி அடைஞ்சிருக்காங்க. சோ அதனால வர்ற 11 நம்ம இந்திய அணி விளையாட போற 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல கண்டிப்பா ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்திய அணி இருக்கிறாங்க. சோ அதனால இப்போ இந்த 2rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல முக்கியமா நம்ம இந்திய அணியின் தோல்விக்கு காரணமா இருந்த சில பிளேயர்கள் பாத்தீங்கன்னா அதிரடியா இந்த 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல இருந்து நீக்கப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விராட் கோலி நம்ம இந்திய அணிக்கு இந்த 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல விளையாட வராரு. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் ஓபனர்களா KL ராகுல், மாயன், அகர்வால், 3rd பிளேயருக்கான இடத்துல புஜாரா, 4th பிளேயரா விஹாரி, அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா மீண்டும் கேப்டனான விராட் கோலி, அடுத்து 5th பிளேயருக்கான இடத்துல அஜிங்க்ய ரஹானே, 6th பிளேயரா விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட், அவருடைய இடத்துல விக்கெட் கீப்பர் சாஹா, ரிஷப் பண்ட் அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா இந்த 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல சாஹா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா 7th பிளேயரா ரவிச்சந்திர அஸ்வின், 8th பிளேயரா ஷர்துல் தாகூர், அடுத்ததா 9th பிளேயரா போலர் முகமது சமி, 10th பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் கடைசியா முகமது சிராஜ் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உமேஷ் யாதவ். சோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 3 மிகப்பெரிய சேஞ்சஸ்களோட நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்த 3rd டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல களம் இறங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த முதற்கட்ட தகவல்கள் பாத்தீங்கன்னா தற்போது அபிஷியலா வெளியாகிருக்கு. சோ பேட்டிங்ல ரிஷப் பண்ட், அதே போல போலிங்ல சிராஜ், இவங்க 2 நீக்கப்பட்டு இப்ப உமேஷ், விக்கெட் கீப்பர் சாஹா, இவங்க 2 இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல விளையாண்டா நம்ம இந்திய அணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமா? இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.